இவர் பெயர் ஹெலியா எமிலியா. பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த 22 வயது பெண்மணியான இவரின் சடலம் திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் விடுதியில் மீட்கப்பட்டுள்ளது. முக்கிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க எமிலியா தனது காதலன் அலெக்சி ஜோயலுடன் கடந்த மாதம் இந்தியா வந்துள்ளார். மதுரை, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளை பார்த்துவிட்டு இவர்கள் இணையதளம் மூலம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ஹிமாலயாஸ் ரெசிடென்சி விடுதியில் தங்க பதிவு செய்திருந்தனர். நேற்று காலை 7 மணிக்கு விடுதிக்கு வந்த இருவரும் 2வது மாடியில் உள்ள அறை எண் 272 தங்கியுள்ளனர். அப்போது அவர்கள் அதிக அளவு மது அருந்தியதாக விடுதி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை அவர்கள் அதிக அளவு போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மதியம் 2 மணிக்கு விமானம் என்பதால் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இன்று அதிகாலை 5 மணிக்கு எமிலியாவை அவரது காதலர் எழுப்பியுள்ளார். ஆனால் எமிலியா அசைவற்ற நிலையில் இருந்ததைக் கண்டு உதவி கேட்டு கத்தியுள்ளார். உதவிக்கு யாரும் வராத நிலையில் எமிலியாவை தூளில் போட்டுக்கொண்டு லிப்ட் மூலம் தரைத்தளத்திற்கு வந்துள்ளார். விடுதி நிர்வாகிகள் கொடுத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ குழுவினரும் எமிலியா உயிரிழந்து விட்டார் என்பதை உறுதி செய்துள்ளனர். போலீசார் எமிலியா தங்கியிருந்த அறையை சோதனையிட்ட போது மது போதை வஸ்துக்கள் இருந்ததை கண்டனர். நேற்று காத்தல 7 மணிக்கு வந்தாங்க. நம்ம ப்ராப்பரா டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கோ. எல்லாம் பக்கா இருக்கு. என்ற போதைப் பொருளை எமிலியா பயன்படுத்தியுள்ளார். உலகின் மிக ஆபத்தான போதைப் பொருள் இது என்கிறார்கள் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள். எப்பிடமின் சென்னையில் கிடைப்பதில்லை என்று சொல்லும் காவல்துறை பெங்களூரு அல்லது டெல்லியிலிருந்து இந்த தம்பதிகள் கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகப்படுகின்றனர். எமிலியாவின் காதலர் அலெக்சி ஜோயல் இன்னும் மயக்கத்தில் இருப்பதால் விசாரணையில் முன்னேற்றம் இல்லை. இயற்கைக்கு புறம்பான மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து டெல்லியில் உள்ள பின்லாந்து தூதரக அதிகாரிகளுக்கு போலீசார் தகவல் அனுப்பியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊதிய உயர்வு மசோதாவை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ளார். இந்த மசோதாவிற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதியத்துடன் படிகள் அனைத்தும் சேர்த்து மாதம் 55,000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதனை 1,05,000 ரூபாயாக உயர்த்தி சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழக சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் ஊதிய உயர்வு தொடர்பான சட்ட முன்வடிவை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்த சட்ட முன்வடிவை அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பதாக கூறி திமுக உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடி வரும் இந்த நேரத்தில் எம்எல்ஏக்களின் ஊதியத்தை உயர்த்தினால் மக்கள் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்திற்கு தங்களுடைய ஊதியத்திற்கு பல பிரச்சனைகளை மையமாக வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த சூழ்நிலையில அது மட்டும் இல்லை, நிதி பற்றாக்குறையில் நிதி பெரும் சுமையில் இன்றைக்கு தமிழ்நாடு சிக்கிட்டு இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கள. ஆக இந்த சூழ்நிலையில் இது தேவைதானா? இப்படி கொண்டு வந்தால் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதேபோல் எம்எல்ஏக்களின் ஊதிய உயர்வு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த ஆர் கே நகர் எம்எல்ஏ தினகரன் தமிழக அரசு நிதி பற்றாக்குறையில் தவிக்கும் போது எம்எல்ஏக்களின் ஊதிய உயர்வு அவசியமா என கேள்வி எழுப்பினார். அதனாலதான் தின் மெஜாரிட்டியில இருக்காங்க, அதனால எம்எல்ஏக்களை குட்புக்ஸ்ல வச்சுக்கிறதுக்காக நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு ஒன்றும் ஏற்ற முடியாதுங்கிறதுனால டோட்டலாக தான் சொன்ன கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி ஊரா விட்டு நெய்ய எங்கள் அண்ணன் பொண்டாடி கையன்னு எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க ஒரு பலவலி. இதனிடையே எம்எல்ஏக்கள் ஊதிய உயர்வு மசோதா சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான வரும் 12ஆம் தேதி விவாதத்துக்கு ஏற்று நிறைவேற்றப்பட உள்ளது. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது மாத ஊதியமாக 55,000 ரூபாய் பெற்று வருகின்றனர். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டால் அவர்களது ஊதியம் 1,05,000 ரூபாயாக உயரும். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் முன் தேதியிட்டு அடுத்த மாதத்துடன் ஊதியம் வழங்கப்படும்.